ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, நம்ம அடுத்தவங்களை அதிகமாக செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேற லெவலு. போலீஸ் கான்ஸ்டபிள் இருந்திருக்காரு டிராஃபிக்கு, இவர் இறங்கி நேராக போய் என்னை கொஞ்சம் இங்கே இறக்கி விடுங்கன்னு பைக்கில் ஏறி பைக்கிலே வந்தாருங்க. அங்கே வரைக்கும் நீங்கள் சினிமாவில் இருக்கணும்னா அப் டு டேட்டில் இருக்கணும், என்ன நடக்குதுன்னு தெரியணும், அரைச்சமாகவே அரைக்கக்கூடாது. எப்படி சொல்கிறது, சைலண்ட்டு, தான் உண்டு தன் வேலை உண்டு. திருப்பாச்சி அருவாவில் சாங் இருக்குல்ல, அது வந்து ரெக்கார்டாகி வந்தோன்னா போட்டு காமிச்சேன் அவருக்கு, ஆடியோவுக்கு பார்த்துட்டு கேட்ட வாரத்தில் திட்டாரு. பயங்கர லக்குடா உனக்கு, ஃபஸ்ட்டு இப்போ ஓப்பனிங் சாங்கு வேறு, இப்படி ஒரு சாங்கு ரஹ்மான் மியூசிக்கு, உங்கள் அப்பா பட போறாரு. ஏங்க உங்களுக்கும் வருங்க, ஏங்க இப்படி ஃபீல் பண்ணுறீங்க, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம்டா, உனக்கெல்லாம் அப்படியே தாம்பூல தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. சார் வெல்கம் டு மை ஜூ, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் காட்டுற பிக்சர்லாம் பார்த்து அந்த மூமெண்ட் நீங்கள் எப்போ எடுத்தது, அந்த மைண்ட் செட் அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த பிக் நிறையா இருந்தாலுமே ஆர்டர் வைஸாக போகலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் சார், ஆனால் வந்து இந்த பிக் நான் ஃபஸ்ட்டு காட்டணும், உங்களோட ஃபேவரட் அப்படின்றதுனால இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தென்காசி குற்றாலம் அங்கே தான் ஷூட் பண்ணோம். அதான் சொல்கிறேன்னே, அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வேறு. பிரேக் டைம்லலாம் உட்காந்து பேசும்போது அவருடைய ரிலேஷன்ஷிப் ஃப்ரம் ஹிஸ் பிகினிங் டேஸ் ஃபிலிம்ஸில், எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும், சிவாஜி சாராக இருக்கட்டும், அவங்க கூடலாம் எப்படி இருந்தார், செட்டு எப்படி கலகலன் இருக்கும், இந்த மாதிரிலாம். ஒரு ஆக்சிடெண்ட் கூட நடந்ததுன்னு சொன்னார், எம்ஜிஆர் சாருக்கும் இவருக்கும் இந்த வால் சண்டை வரும்போது அந்த இது குத்தி உள்ளே போய் இது வெளியே வெளியே வந்துருச்சான் கம்பி, அந்த வாலோட இது. அப்போ எம்ஜிஆர் வந்து அவர் தான் பதறி இதெல்லாம் கட்டி ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போன, அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் சொல்லியிருக்காரு. அவர் கூட உட்காந்து பேசுனீங்கன்னா அந்த பழைய ஹிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்கும், அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் உண்மையிலே எனக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக சார். அண்ட் நெக்ஸ்ட் பிக் சிம்பு, இது வந்து முன்னாடி மாநாடுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆமாம், அதுதான் அப்போ பிஃபோர் லாக்டவுன், பிஃபோர் லாக்டவுன் இங்கே நம்ம ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் செகண்ட் டே நினைக்கிறேன் ஷூட், செகண்ட் டே ஷூட், ரெண்டாவது நாள். அண்ட் இவர் வந்து இப்போ நிறைய ஸ்பிரிச்சுவலான அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. நிறைய இல்லை, அதுதான் இப்போது வழக்கமாக ஷூட்டிங் முடிச்சு பார்க்க போனால் எங்கள் வீட்டுக்கு தானே போவோம், இவர் கோயில் கோயிலாக போயிட்டு வர்றாரு. இல்லை உண்மை, ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு வர்றாரு. இப்போ பாண்டிச்சேரியில் அங்கே ஷூட் பண்ணும்போது இப்போ 6 மணிக்கு முடிஞ்சதுன்னா நைட் 9:30 தான் வர்றாரு ரூமுக்கு, எல்லா கோயிலும் டச் பண்ணிடுறாரு. அங்கே உள்ள பிரசித்தமான எல்லா நல்ல கோயில்களையும் போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வேண்டிட்டு தான் வர்றாரு. அதே மாதிரி அவர் என்ன ஸ்பிரிச்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, நம்ம அடுத்தவங்களை அதிகமாக செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேற லெவலுக்கு போயிட்டார் அவர். ஆக்சுவலாக வேற லெவலில் இருக்கு. ஓகே, இந்த பிக் தலைவர் எடுத்தது. ஆமாம், தலைவரை பற்றி என்ன சொல்ல, தலைவருக்கு நான் தானே டூப்பு. ஆ, தலைவருக்கு டூப்பும் கூட. ஸோ இந்த ஸ்டேஜில் கூட நினைக்கிறப்போ எப்படி இருந்ததுன்னா, எப்போ இந்த இது வந்து பிரிக்கு அப்பாவுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஓப்பனிங் அன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன். அது இன்னும் தலைவர் ரீசெண்டாக ஏதாவது கால் பண்ணி பேசினாருங்களா? இல்லை, தலைவர்கிட்ட நான் கடைசியாக பேசினது இந்த ஃபங்க்ஷன் அப்போ தான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து பேசினேன். வெரி டவுன் டு எர்த்து, இவ்வளோ பெரிய ஒரு புகழ் உச்சியில் இருக்காருங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. ரொம்ப சாதாரணமாக ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். எந்திரன் ஷூட்டிங் அப்போது நாங்கள் வேறு எங்கேயோ ஒரு போர்ட், இன்னொரு தாண்டி வேறு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் ஒரு போர்ட்டில் நைட் எஃபெக்டை ஷூட் பண்ணுறோம். இவர் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காரு, டிராஃபிக் ஜாம், கொஞ்சம் தூரம் பார்த்துருக்காரு. நம்ம அண்ணா ஃப்ளைஓவர்கிட்ட ஒரு இவர் போலீஸ் கான்ஸ்டபிள் இருந்திருக்காரு டிராஃபிக்கு, இவர் இறங்கி நேராக போய் என்னை கொஞ்சம் இங்கே இறக்கி விடுங்கன்னு பைக்கில் ஏறி பைக்கிலே வந்தாருங்க. அங்கே வரைக்கும் நினச்சி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும். அது பைக்கில் வந்தாருங்க, லேட் ஆகிடும் ஷூட்டிங், நமக்காக வெயிட் பண்ணக்கூடாது, பைக்கில் உட்காந்து வந்திருக்காரு. செம, அதெல்லாம் வந்து அன்இமேஜினபிள். அவரெல்லாம் அதனால தான் இன்றைக்கும் அந்த சிம்பிளிசிட்டினால தான் இன்றைக்கும் வந்து பேரும் புகழமோடு இருக்கார். ரொம்ப நல்ல மனிதன்,
பழகிறதுக்கு இனிமையான ஜென்டில்மேன். ஐயோ, கோவாவில் ஷூட் பண்ணும்போது கான்டாக்ட்ஸ் போடணும், அந்த ரோபோ கான்டாக்ட்ஸ். இவர் பெட்ஃபோர்ட் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு, மனோஜ் வர சொல்லுங்கள், மனோஜ் கான்டாக்ட்ஸ் போடுவான். போயிட்டு கான்டாக்ட்ஸ் எடுத்து, சார் மேலே பார்க்காதீங்க, கீழே பார்க்காதீங்க சார், ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், நான் டப்புன்னு வச்சுருவேன் சார், கரெக்டாக செட் ஆகிடுனேன். ஆ, ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நடுங்குது எனக்கு, ரெண்டு இதையும் அப்படியே அவர் ரெண்டு இதையும் ஓப்பன் பண்ணி லென்ஸ் அப்படி கொண்டு போகிற, கீழே பார்த்துருவார் இல்லை மேலே பார்த்துருவார். பத்து நிமிஷம் சார், இல்லை சார் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் சார், அது தானே. ஆ, ஓகே ஓகே ஓகே, போடுங்க போடுங்கண்ணா. டப்புன்னு கீழே பார்த்துருவாரு. சார் தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னை விட்டுருங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே விட மாட்டாங்க, சூப்பர் ஸ்டார் கண்ணை குத்திட்டம்பாங்க சார், பிரச்சனை வரும், வேறு ஆளை வச்சு போட்டுங்க சார்னு கக்க கக்கன்னு சிரிச்சிட்டார். அவர் வழக்கமாக சிரிப்பார்ல சத்தமாக, அந்த மாதிரி சிரிச்சிட்டார். நான் வெரி நைஸ் பர்சன், ரொம்ப பழகிறது, ரொம்ப இனிமையான மனிதன், ரொம்ப ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன். ஓகே, இந்த பிக் எப்போ எடுத்தது சார்? இது என்னுடைய ஃபர்ஸ்ட் மியூசிக் ஆல்பம், 16 வயது நிலை. 16 வயது நிலை அப்போ 2001 ரிலீஸ் பண்ணேன். பட் நாங்கள் ஷூட் பண்ணி முடித்ததெல்லாம் 99 எண்டு, தாஜ்மஹால் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணோம். பட் ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சது 98. ஓகே, அப்போ கூட அப்போ கனவு கண்ணி இருந்திருக்காங்க? இல்லை, அது ஒரு பெரிய கதை. அது ஆல்பம் எல்லாம் முடிச்சிட்டோம், முடிச்சுட்டு சர்ச்சிங் ஃபார் அ ப்ரொமோட்டர். ப்ரொமோஷன் போய் எல்லாம் இது பண்ணோன்னா பெஸ்ட் ஆடியோ அப்போ பாய் இருந்தார். ஸோ அவர்கிட்ட போய், டிஎஸ் முரளிதரன் அவர் தான் மியூசிக் டைரக்டர், புஷ்பா வாசகன் டைரக்டர் தான் வந்து லிரிக்ஸ் அண்ட் டைரக்டர் ஃபர்ஸ்ட். அப்போ நான் வந்து கடல்புக்குள் ஷூட்டிங்கில் இருக்கேன், இவங்க போய் அப்ரோச் பண்ணோன்னே பாட்டெல்லாம் கேட்டு, பாட்டெலாம் நல்லாயிருக்கு தம்பி, ஆனால் எல்லாம் ஆம்பளை குரலாக இருக்கே என்ன. எனக்கு அங்கே முட்டத்துக்கு ஃபோன் வருது ரூமுக்கு, இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. சரி, அப்புறம் யோசிச்சு, இவங்க ஷூட்டிங் ஆசனை ட்ரை பண்ணுவோம், கமல் சாரோடைய அப்பாயின்மெண்ட் மட்டும் நெக்ஸ்ட் வீக் கிடைக்குமான்னு வந்து பாருங்க அப்படின்னே. அப்புறம் இவர் நிக்கில் முருகன் சார் மூலமா பிடிச்சி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேராக போனோன்னே, கமல் சார் வந்து சொல்லிட்டார், இல்லை ஷி ஸ்டடிங், இப்போதைக்கு வேண்டாம், அவன் படிச்சுட்ருக்காங்க, கொஞ்சம் இதாகட்டும், ஏன்னா இட்ஸ் நாட் த ரைட் டைம்ங்கிற மாதிரி இருந்தோன்னே. சரி, என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு யோசித்தோம். அப்போ நான் யோசித்தேன், பேசிக்கலாக ஒரு 1-2 days அப்படியே அமைதியாக போச்சு. யோசித்தேன், எதுக்கு நம்ம நார்மலாக எல்லோரையும் சிங்கர்ஸ் மாதிரி இது பண்ணோம், புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோமே, மீனாவுடைய வாய்ஸ் நல்லாயிருக்கும், கீச்சு குரல் மாதிரி இருக்கும், அவங்கள பாட வைப்போம். ஏன்னா அவங்கள அப்ரோச் பண்ணால் பயந்துட்டாங்க ஃபஸ்ட்டு, எது நான் பாடுறதான் ஒன்றும் இல்லைங்க, யு கம் ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் டெஸ்ட்டு, நீங்களே கேளுங்க, வேண்டாம் நீங்கள் அப்படியே விட்டுறோம் அப்படின்னா தயங்கி தயங்கி தான் வந்தாங்க. வந்து ஒரு சாங் பாடி முடிச்சோன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, ஃபைனல் மிக்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி அவுட் எடுத்து கொடுத்துட்டார். ரிஹர்சல் வந்தவங்களுக்கு ஃபைனல் அவுட்டு ரெடி ஆயிருக்கு, ஆகி கொடுத்துட்டாரு. அவங்க கேட்டு, உண்மையிலே இது என் வாய்ஸ் தானா? ஆமாங்க, நீங்கள் தான் அங்கே பாடினீங்கன்னு. சரிங்க, ஓகே, ஐ வில் டூ த ஆல்பம் அப்படின்ட்டு ஃபுல் ஆல்பம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த வீடியோ தான் நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களா சார்? ஓகே. அண்ட் இந்த பிக் இப்போ தான் உலகநாயகன் பற்றி ஷேர் பண்ணிங்க. ஓ, பியூட்டிஃபுல். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் டிசம்பர் அவர் போய் மீட் பண்ணோம். அப்போது இந்த பிளாக் ஷீப் அவார்ட்ஸ்க்காக அப்பாவும் இவரும், இவர் தான் அப்பாவுக்கு கிஃப்ட் இது அவார்டு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது சம்மந்தமாக போய் பார்த்து பேசும்போது, இட்ஸ் டாக்கிங் அபவுட் வேர்ல்ட் சினிமா, ஏன்னா நானும் வேர்ல்ட் சினிமா பார்ப்பேன், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன். இன்றைக்கி ஹாலிவுட்டில் ஃபிங்கர் டிப்பில் என்ன இருக்கோ அதெல்லாம் இவர் கையிலே இருக்குது. ஃபிங்கர் டிப்பில் அவன் என்ன வச்சுருக்கான், எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும், ஹீஸ் வெல் வெர்ஸ்ட் இன் இட். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் புது எக்யூப்மெண்ட் என்ன வந்தாலும் உடனே வாங்கிடுவார், அவர் அப் டு டேட்டில் இருப்பார். அவர் அதான் சொல்லுவார், பி அப் டு டேட், நீங்கள் சினிமாவில் இருக்கணும்னா அப் டு டேட்டில் இருக்கணும், என்ன நடக்குதுன்னு தெரியணும், அரைச்சமாகவே அரைக்கக்கூடாது அப்படிம்பார். வெரி ஹைலி இன்டலெக்சுவல் பர்சன், உலக நான் சொல்லவே வேண்டாம், ஒரு மிகச்சிறந்த கலைஞன் கண்டிப்பாக. அண்ட் இந்த பிக் கல்யாணமா நவம்பர் 19, 2006 கேலிக்கட்டில் கல்யாணம். சார் அவ்வளோதானே, நிறைய விஷயங்கள் சார். அந்த மூமெண்ட்க்கு அப்புறம் என்னெல்லாம் மாறிச்சு, நீங்கள்
என்னெல்லாம் உங்களுக்கு நீங்களே மாற்றிக்கிட்டீங்க. அவள் வந்த பிறகுதான் நான் எனக்கு ரிஃபைன் ஆகிருக்கேன், அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய முதுகெலும்பு, பெஸ்ட்டு சப்போர்ட். நான் எப்போ உடஞ்சி போனாலும் எப்போ துவண்டு போனாலும் என்னை தூக்கி சுமக்கிறதுக்கு ஒரு தோல் அவள் தான். நாங்களும் ரொம்ப கெட்டதாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக படி பெஸ்ட் ஃப்ரெண்டு. இது எப்போ எடுத்தோம்னா அன்னக்குடி ஆடியோ லான்ச்சுக்கு முந்தின ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அப்போ இவர் ராஜாப்பா வீட்டுக்கு போயிருந்தப்போ எல்லோரும் இருந்தாங்க. ஸோ இன்வைட் பண்ண போயிருந்தோம், போய் பார்த்து பேசி. யுவன் இஸ் அ வெரி கூல் கேட், வெரி கூல் கேட், வெரி ஃப்ரெண்ட்லி. காமெடி சென்ஸ் நிறைய இருக்கும், நிறைய பேர் அது வெளியே தெரில, அவனுக்கு நிறையா காமெடி சென்ஸ் இருக்கும் யுவனுக்கு. இன்னொன்று வெல் டேலண்டட், இன்றைக்கி உள்ள யங்கர் ஜென்ரேஷனில் வந்து அப்டேட்டில் இருப்பான். மியூசிக் வந்து வேறு லெவலில் கொடுக்குறான், வேறு லெவலில். ஓகே, இந்த பிக் நம்மளோட நம்மளோட சோஷியல் மீடியாவில் ஷேர் செய்யப்பட்டது. ஆமாம், அது விஜய் சாருடைய பர்த்டேக்காக போட்ட ஒரு பிக்கு. கீழே அதை மெர்ஜ் பண்ணி போட்டதில் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களோட ஃபேன்ஸுமே இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய என்னுடைய ரிசப்ஷனுக்கு வந்திருந்தார், அது இஸ் மை நெய்பர். ம், தெரியுமா நெய்பர் அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியும். நீலாங்கரில் வீடு, பக்கத்து வீடு, பக்கத்து வீடு, இவருதான். நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அவர் நீங்கள் அவர் அதிகமாக பார்த்தது உண்டா சார்? நீ அதிகமாக நான் பார்த்தது இல்லை, பட் எங்கள் வீட்டில் ஏதாவது அப்பா ஏதாவது கெட் டுகெதர் அந்த மாதிரி பார்ட்டிஸ் வச்சா வருவார். ஓகே, மேக்ஸிமம் அவர்கிட்ட ஒரு 4-5 தடவை பேசியிருப்பேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர், அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்போது இங்கே சாலி கிராமத்தில் குடம்பாகத்தில் ஒரு வீடு இருக்கும்போது ஒரு தடவை அவருக்கு ஸ்பைனில் ஏதோ அடிபட்டு படுத்திருந்தார். அப்போது நான் போய் பார்த்தேன், அவர் பர்சனலாக போய் பார்த்துட்டு வந்தேன். அது அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பட் எப்படி சொல்கிறது, சைலண்ட்டு, தான் உண்டு தன் வேலை உண்டு. அந்த இப்போ என் பக்கத்து வீடு தானே. ஆமாம், ஒரு ஆரவாரமே இருக்காது, அமைதியாக இருக்கும். கேள்விப்பட்டிருக்கேன், அவர் வந்து வீட்டில் வந்து கூட யாரையும் வந்து ஒரு சர்வெண்ட்டோ இல்லை யாருக்கிட்ட எடுத்துட்டோன்னு கூட போய் சொல்ல மாட்டார். இவரே போய் எடுத்துக்குவார், அவருக்கு என்ன வேணும் இது பண்ணணும் அதுன்னு அவரே எடுத்துக்குவார். ரொம்ப சைலண்ட், வெரி சைலண்ட்டு, வெளியே தலையே காட்ட மாட்டார், வெளியவே அவரை பார்க்க முடியாது. ரொம்ப ரேராக பார்த்தா அவரை பால்கனியில் பார்க்கலாம், அவருடைய பால்கனியில் பார்க்கலாம். அந்த ப்ரீஸுக்காக வந்து உட்காந்துருப்பார், அதுவே என்ன வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை. நீங்கள் நிறைய இடங்களில் சொன்ன மாதிரி இருந்தது, ஏன்னா அவர் வருவார், நாங்கள் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தாலும் அவர் டக்குன்னு உள்ள ஓடி போயிடுவார். அதுதான், அவர் இஸ் கொஞ்சம் ஷை டைப் அவர், அதனால் அதிகமாக வெளியே பார்க்க முடியாது அவர். சூப்பர். அண்ட் இந்த பிக் அஜித், தளபதி அவர்களை பற்றி பேசியாச்சு. தலை, வி கோ பேக் அ லாங் வே. அவர் என்னுடைய ஆடியோ லான்ச் அவர் தான் பண்ணது. அவரே வந்து ஒரு அந்த மேடையில் சொல்லியிருக்காரு. அப்போ ஃபெஃப்சி படைப்பாளி பிரச்சனை ஃபஸ்ட்டு டைம் வந்தது 1997 அப்போ இந்த வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்து அப்பா கூட உட்கார பிரேக்ஃபாஸ்ட் உட்கார வச்சு பேசி ஒரு சுமூக இதுக்கு கொண்டு வந்தோம் எல்லோரும். ஏன்னா அவரும் வந்துட்டு அந்த டைமில் நல்ல பீக்குக்கு வந்துக்கிட்டு இருக்க ஒரு இது. அப்பாவும் உடனே எமோஷனல் டென்ஷன் கோவம் ரெண்டு பேரும் புரிய வச்சு அமைதியாக உட்கார வச்சு பேச வச்சு அப்படி தான். பட் எனக்கு இவர் எப்போலேருந்து தெரியும்னா ஆசை டைம்லேயே எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஆலயமில் ஒர்க் பண்ணும்போது ஆசை தான், இவர் ஆலயம் தான் அதே ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பழக்கம். அதுக்கப்புறம் வந்து எஸ்ஜே சூர்யா மூலயமா நல்ல க்ளோஸ் ஆனோம் நாங்கள், லைக் வாலிவுட் டைம் அந்த டைமில். அதுக்கப்புறம் சரண் சார் மூலயமா நல்ல கொஞ்சம் க்ளோஸ் ஆனோம். அதான் இது எல்லாம் அந்த அந்த டைமிங்கில் நடந்த இஷ்யூஸ் தான். ஸோ அதிலிருந்து ஒரு நல்ல பழக்கம். பட் இப்போ வந்து அதிகமாக பரிச்சயம் இல்லை. வேறு ஏதாவது மூமெண்ட் ஞாபகம் இருக்குங்களா சார்? ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், தாஜ்மஹாலோடைய ஃபஸ்ட்டு திருப்பாச்சி அருவாவில் சாங் இருக்குல்ல, அதை வந்து ரெக்கார்ட் ஆகி வந்தோன்னா போட்டு காமிச்சேன் அவருக்கு ஆடியோக்கு. பார்த்துட்டு கேட்டாரத்தில் திட்டாரு. இது ஃப்ரெண்ட்லியாக தான், அதாவது பயங்கர லக்குடா உனக்கு. ஃபஸ்ட்டு இப்போ ஓப்பனிங் சாங் வேறு, இப்படி ஒரு சாங்கு, ரஹ்மான் மியூசிக்கு, உங்கள் அப்பா படம் போறாரு. ஏங்க உங்களுக்கும் வருங்க, ஏங்க இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோண்டா, உனக்கெல்லாம் அப்படியே தாம்பளம் தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. நான் கிண்டலாக தான் சொன்னார், ரொம்ப கிண்டலாக தான் சொன்னார். இது வெரி ஃப்ரெண்ட்லி, ஐயோ பயங்கர ஜாலியாக இருக்கும் அவர் கூட இருக்கும்போது. கிண்டல் கேலிக்கு அளவே இருக்காது, கிண்டலாக தான் அடித்தார் அவர். சூப்பர் சார். ஃபைனலாக இந்த டீமை பற்றி உங்களோட ஒரு சில, ஐயோ தாறுமாறு டீம், இதெல்லாம் தாறுமாறு டீம், ஒன்றா வளர்ந்த டீம்.
அப்படிங்களா சார்? ஆமா, நாங்களாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்ல. ஓகே ஓகே. அதனால எல்லாம் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ். வெங்கட், பிரேம்ஜி, வாசுகி, இது எப்போ இங்கே இப்போ பாண்டிச்சேரியில் எடுத்தோம். பாண்டிச்சேரி இப்போ ஷெட்யூல் ஓப்பன் பண்ணாங்கல்ல ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எடுத்தோம். இந்த கிரியேட்டிவிட்டி வெங்கட் பிரபு சாரை பற்றி, ஐயோ, அதாவது இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ஆளு. பிரேம்ஜி அண்ட் வெங்கட், காமெடி சென்ஸ் டு த கோர். சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், டைமிங்கில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேருமே. வெல் டேலண்டட். அதுவும் இவன் வெங்கட் பிரபுலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து இஸ் அ வெரி குட் ஃபில்ம் மேக்கர். வெளியே வந்து அதை பார்த்து காப்பி அடித்தாப்புல, இதை காப்பியை பார்த்து காப்பி அடித்தாப்புலன்னு சொல்கிறாங்க. யார் தான் காப்பி அடிக்கல நான் சொல்கிறேன். பட் அது ஒரு ஒரு சின்ன ஸ்பார்க், ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு ப்ளோஸ் இட் அப் பிக். இப்போ நீங்கள் மாநாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் அந்த படம். ரொம்ப வித்தியாசம்னு படம், தமிழுக்கு ரொம்ப ரொம்ப புது படம். பெரிய நேம் வாங்குவாப்பில் வெங்கட், சூப்பர் டைரக்டர். அவன் என்னென்னா ஃப்ரேமிங்ஸாக இருக்கட்டும், மேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், ஷார்ட்ஸ் ஷார்ட் கம்போசிஷன்ஸாக இருக்கட்டும், பயங்கரம். பிரேம்ஜி அதுக்கேற்ற மாதிரி டைம் கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருப்பாப்பில் உள்ள காமெடி. அந்த ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு டைலாக் இருக்குது ஒரு இதுன்னா அதை இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணி வேறு டப்புன்னு ஒரு வார்த்தை விடுவாப்பில், இன்னும் காமிக்கலாக இருக்கும். அது பயங்கரமாக, ரெண்டு பேரும் செம இன்டெலிஜென்ட்.